மன நிம்மதி தருவது எது என்று நம் ஓங்கார குடிலாசன் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சொந்த வீடு கடந்த வாடகை வீடு இருந்தால் வருஷத்துக்கு வருஷம் வாடகை கட்டிகிட்டே இருப்பாங்க, அது பிரச்சனை தான், அது அவங்க இஷ்டம். ஆக சொந்த வீடு இருக்க வேண்டும். உள்ளே நமக்கு டிவி டெக்கு மற்ற இதெல்லாம் அந்த உபகரணங்களும் இருக்கணும். அப்போ மனசுக்கு நிம்மதி இருக்கணும். எல்லாம் இருக்கும், சொந்த வீடு இருக்காது. எல்லாம் இருக்கும், நோய் விடாத நோய் இருக்கும், உடல் ஆரோக்கியம் இருக்காது. ஆக உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும், நோய் இல்லாமல் வாழ வேண்டும், தக்க உணவு நம்ம விரும்புகின்ற உணவு கிடைக்க வேண்டும், சாப்பிட ஜீரணமாக வேண்டும், இதே அமைப்பு இருக்க வேண்டும். இது இருந்தால் தான் அந்த இடத்துக்கு போக முடியும். அடிப்படை தேவை நிறைவு செய்யணும். பகத்தேசன் நினைக்கும் போது அடிப்படை தேவை மனிதனுக்கு அத்தியாவசிய பொருள், அத்தியாவசியமாக இது தேவை. உணவு, உடை, இருப்பிடம், உத்தியோகம், தகுதியுள்ள உத்தியோகமாக இருக்க வேண்டும். அப்போ வருவாய், குடும்பத்தேவன வருவாய் அவருக்கு உத்தியோகம் இருக்க வேண்டும். நல்ல நட்பு கிடைக்க வேண்டும், தகுதி நட்பு அமையணும். அதுவாறு ஒரு பாதுகாப்பு இருக்க முடியாது, தகுதியோட நட்பு அமைய வேண்டும். இதெல்லாம் ஆசானாக கொடுப்பார். அப்போ வணங்கி பூஜை செய்ய பூஜை செய்ய இந்த இது அடிப்படை தேவை பூர்த்தி செய்வார், நிறைவு செய்வார். பிறகு தியானத்தில் உட்காரும்போது கடங்கார வருவானா என்ன ஒன்பார், இந்த பிரச்சனையை அடிப்படை தீர்த்தால் தான் இந்த அந்த சும சாதாரண விஷயம் நடத்திடாங்க. உணவு, உடை, இருப்பிடம், மற்ற வாகன வசதி, மருத்துவம் வந்துக்கலாம். அப்போ இந்த இது பூராவும் சரிசமம் செய்யாது, சரி செய்யாவிட்டால் பக்தி எப்படி வர முடியும்? காலையில் உட்காந்துருக்கும் போதே கடங்காரன் வந்து என்ன செய்யணும், பசர்காரனுக்கு என்ன செய்யணும், அப்போ உத்தியோகம் நல்ல தரமான உத்தியோகம் இருக்க வேணும், அப்போ வேலை வாய்ப்பு அமையணும். உணவு, உடை, இருப்பிடம், மற்ற வாகன வசதிகள், இது தேவை, அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்து யாருன்னா எல்லாம் பார்க்குற தெரியும், உங்களுக்குலாம் தெரியும், எல்லாம் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்று சில பெரிய பெரிய வீடாக இருக்கும், கடன் சுமையாக இருக்கும். இப்போ கடன் வாங்கி வீடு கட்டியிருப்பாங்க, கடன் வாங்கி வீடு இருந்தால் கடன் சும்மா மனசுக்கு வந்துடும். அப்போ சொந்த இடம் கடன் இல்லா வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை, கடன் இல்லா வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை. அது யார் யாருக்கு அமையும்? புண்ணியவானங்களுக்கு தான் அமையும். ஏன்னா எந்த வகையில் அது வீடு கட்டிக்கிட்டே இருப்பான், சின்ன வீடாக கட்டிகிட்டு இருக்கலான்னு நினச்சிருப்பான். அங்கே பக்கத்து வீட்டுக்காரன் வருவான், ஏன் ரெண்டு மகன் இருக்குது, இந்த ரெண்டு ரூம் சேர்த்து கட்டுமா, கட்டி என்னாச்சு, இவன் இருக்கிறது 1.5 லட்சம் தான், இவன்ட்டு சொல்கிறான் பக்கத்து வீட்டுக்காரன், இவன் வேணும்னே செய்யறதுக்காக, ரெண்டு பிள்ளைங்க இருக்கியா, ரெண்டு மகன் இருக்கிற ரெண்டு ரூம் சேர்த்து கட்டணும், அவன் இருக்கிற 1.5 லட்சம் வச்சுட்டு கடனை கட்டி விட்டு என்ன செய்வான், 2-3 வருஷத்தில் கட்ட முடியாது, கடன் கட்ட முடியாது சொன்னதான், கடைசி வீட்டை எடுத்துட்டு போயிடுவான். காரணம் செய்த பாவம் அது. யாரையா சிந்த சிறப்பான எருவில்வன் எனக்கு தெரியும் போயா, என்கிட்ட இருக்க தொகைக்கு இதான் நான் கட்ட முடியும், சின்ன வீடாக கட்டிடுறேன், என்ன குடியிருப்பு கட்ட போகிறேன், பின்னாட்டு வசதி தானே கட்டிக்கன்னு சொல்லுவான். என்ன செய்யும் ஆரம்பத்திலேயே இவனுடைய பாவம் என்ன செய்யும், கையில் இருக்கிறது 2-2.5 லட்சம் 3 லட்சம் தான் இருக்கும், 10 லட்சத்துக்கு 15-10 லட்சம் மதிப்பு வீட்டு கட்டுவான், 7 லட்சத்துக்கு 2 வட்டி வாங்குவான், 3 லட்சம் கையில் இருப்பு இருக்கும், 10 லட்சம் வீடு கட்டி போக முடியுமா? அதான் சொன்னான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.